Welcome to V-Trends. In the video, la fabric flowers eppdi pannalam paakalam. In the video, la paakra flowers alla ungalku pidichiruka. Idella fabric le panna flowers. Idu ovvanum different ana varieties. Idha maari flowers alla Rock level stitch panna araga irukum. The fabric flowers eppdi pannalam paakalama. The maadhi flowers pandradhukku 3 inches diameter la neenga select panna fabric ah cut pananum. Ovvoru flower pandradhukkum 6 pieces round ah cut panni vechukonga. நாம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீஸ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம ஃபோல்ட் பண்ண பீஸ ஃபோல்டிங்ல ஸ்டிட்ச் பண்ண போறோம் பீஸையும் இது மாதிரி ஃபோல்டிங்ல ஸ்டிட்ச் பண்ணணும் 6 பீஸையும் ஸ்டிட்ச் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நூல இழுக்கணும் நூல இழுத்தா ஃப்ளவர் மாதிரி வந்துடும் ஃப்ளவரை திருப்பி ஸ்டிச் பண்ணி நாட் போடணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பண்ண ஃப்ளவர்ல ஃப்ரண்ட் சைடுல சென்டர்ல பீட்ல க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்ட போறோம் பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ரெடி நாம அடுத்த ஃப்ளவரை பார்க்க போறோம் நாம கட் பண்ணி வச்சிருக்க ரவுண்ட் பீஸ ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் இந்த ஃப்ளவர்ல நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்க ட்ரையாங்கிளோட ரா எட்ஜஸ்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம் அது மாதிரி எல்லா 6 பீசஸையும் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அழகா பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு எல்லா 6 பெட்டல்ஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்
நூலை இழுத்தோம்னா ஃப்ளவர் மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் பண்ண ஃப்ளவர்ல எப்படி பின்னாடி திருப்பி நாட் போட்டோமோ அதே மாதிரி இந்த ஃப்ளவர்லயும் நாட் போடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ட கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு பிடிச்ச பீட ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டணும். இப்போ அழகான ஃப்ளவர் ரெடி. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளவர் பண்ண போறோம். இந்த ஃப்ளவர் பண்றதுக்கு ஒரு பீஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு ரா எட்ஜஸ்ல ஸ்டிச் பண்ணணும். அழகான பெட்டல்ஸ் வந்துருச்சா? இது மாதிரி எல்லா சிக்ஸ் பீசஸையும் பெட்டல்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்ஸ் பெட்டல்ஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் பெட்டலையும் ஃபர்ஸ்ட் பெட்டலையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் த்ரெட்டை இழுக்கணும். நாட் போட்டதுக்கு அப்புறம் முன்னாடி திருப்பி ஃபேப்ரிக் க்ளூவை போட்டு பீட ஒட்டணும். அழகான ஃப்ளவர் ரெடி. அழகான த்ரீ ஃப்ளவர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்தது நாம பெரிய ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பண்றதுக்கு நான் ஒரு நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதோட வெட் வந்து 5 inches. அடுத்தது லென்த் வந்து நான் ஒரு 24 inches எடுத்திருக்கேன். The long fabric fold பண்ணி ரா எட்ஜஸ்ல ஸ்டிச் பண்ண போறோம். ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்ட் வரைக்கும் ரா எட்ஜஸ்ல ஸ்டிச் பண்ணணும். எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நூலை இழுக்க போறோம். நல்லா டைட்டா இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கோட லாஸ்டையும் ஸ்டார்டிங்கையும் ஸ்டிச் பண்ண போறோம்.
ஸ்டார்டிங்கையும் எண்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி திருப்பி நாட் போட்டதுக்கு அப்புறம் த்ரெட்டை கட் பண்ணணும். முன்னாடி திருப்பி பார்த்தா அழகான ஃப்ளவர் ரெடி. தேங்க்யூ.